வேத வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ரிப்பென்ட்ன்ற வார்த்தை இங்கிலீஷில், மனம் திரும்புங்கள்னு. மனம் திரும்புங்கள்னால் மனதில் டேர்ன் அரவுண்ட், மனதில் ஒரு திருப்பம். இப்படி போயிட்டுருக்குறீங்க, இல்லை நான் போகிறது தப்புன்னு சொல்லி திரும்பி இப்படி போகிறது தான் மனம் திரும்புதால் தான் கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம். கிரேக்க விடுங்க, இங்கிலீஷ் வார்த்தையினுடைய அர்த்தத்துக்கு கவனிங்க. ரிப்பென்ட்ன்றது ரீபென்ட்ன்ற ரெண்டு வார்த்தையில் அடங்கியிருக்குது. ரீனா மறுபடியும், பென்ட்னா மாடி வீட்டில் ஃப்ளாட் கட்டுறாங்க பாருங்கள், அதில் மேல் மாடியில் இருக்கிற பெரிய ஃப்ளாட் இருக்கும். நண்பர் ஒருத்தர் கட்டியிருக்கார், மாடி வீடு கட்டி அங்கே மேலே பெருசாக இவர் கொண்டு போட்டிருக்கார், மொத்த மாடியும் எடுத்து ஒரு ஃப்ளாட்டு போட்டிருக்கார். அதுக்கு பேர் என்னென்னா பென்ட் ஹவுஸ். ஏன் பென்ட் ஹவுஸ்னா, பென்ட்னா டாப்பு, மேலே இருக்கிறதுனால பென்ட் ஹவுஸு. அப்போ ரிப்பென்ட்னா என்ன அர்த்தம், இயேசு பிரசங்கித்தாராம், மனம் திரும்புங்கள், ரிப்பென்ட் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் ஹியர், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, ஆகவே ரிப்பென்ட் அப்படின்னா. ரிப்பென்ட்னா அர்த்தம், கீழே கிடக்கிறவனே, நசுங்கி ஒடுங்கி ஒன்றும் இல்லாமல் போனவனே, சந்தோஷம் இல்லாமல் கிடக்கிறவனே, சமாதானம் இல்லாமல் இருக்கிறவனே, எல்லாவற்றையும் இழந்தவனே, ரிப்பென்ட். ரிப்பென்ட்னா மறுபடியும் டாப்புக்கு வா, மேலே வா. ஏன்னா டாப் தான் நீ இருக்க வேண்டியது, கீழாயிராமல் மேலாக மாத்திரம் இருப்பாய், வாளாக இராமல் மறுபடியும் டாப்புக்கு வாங்கிறது தான் சுவிசேஷம். டாப்புக்கு கொண்டு வரதுக்காக தான் இயேசு சிலுவையில் மரிச்சார். டாப்பில் இருந்தவர் கீழே ஏன் வந்தார், எனக்கு டாப்பில் பிடிக்கல, எல்லாரும் கீழே இருக்கணும், அதை காட்டுறதுக்காக தான் வந்தேன், என்ன மாதிரியே எல்லாரும் ஏழை ஆகிடுங்க, அதை காட்டுறதுக்கு தான் வந்தேன் நிறைய கிடையாது. அங்கேருந்து டாப்பிலேருந்து கீழே வரைக்கும் ஏன் வந்தார், இங்கே கீழே கிடக்கிறோன்னு டாப்பு கொண்டு போகிறதுக்கு தான் வந்தார்.